அண்ணாச்சியா எப்படி பிராங்க் பண்ண போறோம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்காரு அசரப்னு சொல்லி, அவர் தான் இங்க கூப்பிட்டு இருக்காரு. அண்ணாச்சியாவை அங்க ஸ்பாட்லேயே போய் டைரக்ஷன் பண்ற மாதிரியே பிராங்க் பண்ண போறோம். ஏன்னா அங்க விளம்பரத்துக்காக கூப்பிட்டுருக்காங்க. விளம்பரம் பண்ணிட்டு இருக்கிற இடத்துலயே நம்ம டைரக்ஷன் டீமாவே போய் செம பிராங்க் பண்ண போறோம். நான் தான் டைரக்டரு, இவர் தான் அசோசியேட் டைரக்டரு. ஜாலியா ஃபன்னா பண்ண போறோம். இவர் கண்டுபிடிச்சிட்டாருனா ஓகே, கண்டுபிடிக்கலாம். எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் ஃபன்னா இழுக்க போறோம். அண்ணாச்சி, இது நான் உங்கள்கிட்ட பேசினேன்ல ஃப்ரெண்டோட கடை. ஆமாம், இதுதான் நம்ம ஆடுக்கு பேசிடுவோம். இப்போ நம்ம ஆடு வந்து இப்போ இந்த ஏசிக்கு பண்ண போகிறோமா இல்லை ஃப்ரிட்ஜுக்கு பண்ண போகிறோம்? எல்லாமே எல்லாத்துக்கும், எல்லாமே எலக்ட்ரானிக் அப்ளையன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து மொத்தமாக எல்லாமே இருக்குண்ணே. சூட் கேஸ் முதற்கொண்டு எல்லாமே இருக்கேன். உட்காருங்க, ஒரு டேரக்டர் ஸ்கிரிப்ட் போயிட்டுருக்கு. ஆ, வந்து அவங்க ஷார்ட் எப்படின்னு நான் சொல்லிடுவாங்க. எவ்வளோ நேரம் போவோம் பிரதர்? ஷூட் எவ்வளோ ஆரம்பிச்சா எவ்வளோ குயிக்காக முடிச்சிடலாம். குயிக்காக ரொம்பலாம் இழுக்காது, குயிக்காக முடிச்சிடலாம். பார்த்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு க்ளீன் பண்ணிட்டேன். டஸ்ட் அலர்ஜின்னு தெரியும், இல்லை பண்ணிட்டேன். டோட்டலாக க்ளீனாக இருக்கணும் எனக்கு, டிஸ்டர்பன்ஸ் இருக்கூடாது எனக்கு. ஃபேனை பத்து, ஃபேனை பத்து, எனக்கு டஸ்ட் ஒத்துக்கிறாரு. ஃபேனை பத்து நீ ரெக்கார்ட் பண்ணிக்க, இப்போ ரெக்கார்ட் பண்ணிக்க. இந்த ஃபேனை பத்து சொன்னேன்ல, எங்க ஃபேனை பத்த முடியா? ஓகே ஓகே, ஃபேனை பத்துங்க சார். ஃபேனை பத்து, ஃபேனை பத்துங்க, எனக்கு டஸ்ட் அலர்ஜின்னு தெரியும். இப்போ திருப்பி விட்டுட்டு டார்ச்சர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஃபேன் அமுத்துனா அமுத்துங்க, நான் டார்ச்சரு. எனக்கு கமிட்மெண்ட் நிறைய இருக்குது. நான் வந்து சும்மா வெட்டியான ஆள் கிடையாது, நான் நடிகர் கிடையாது. சும்மா வந்துட்டு நடிச்சுக்கிட்டு படம் கட்டிட்டு போகிறதுக்கு யார் சாமி எங்கேருந்து வந்திருக்கான்? நான் வந்து ஒரு டேரக்டர், எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் இருக்கணும். கரெக்டாக இருந்தால் நான் ஷூட் பண்ண முடியும். உட்காரு, உட்கார். நீங்கள் என்ன, நீங்கள் யார்? கூட வந்து உட்காருங்க, உட்காருங்க. அசிஸ்டன்னா உட்காருங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நீ யாரு? நீ சொல்லு, நீ சொல்லு. நீங்க யாரு? போ போ போ, டக்குன்னு. தம்பி, நீ ஏன் தொடச்செடுத்து தொடச்சிட்டு இருக்க? போ வேலையை பாரு, போ போ போ. சரி உட்காரு, நான் கூப்பிடும் போது சார் நீங்க கொஞ்சம் தள்ளிங்க. சொல்லுங்க. இல்லை, இது பெட்டி அடிக்கியா? இந்த பெட்டி ரெண்டு பெட்டி மூணு பெட்டி விட இல்லைக்க. எப்படி போவ? இங்கிட்ட எடுத்து எடுக்கு, அந்த பக்கம் எடுக்கும். இங்கிட்ட எடுத்து எடுக்கு, நடந்து நீங்க சேர்ந்து ஹெல்ப் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்க. நடந்து வர மாதிரி சாட் இருக்கா? அது அப்புறம் பாப்பா, நீ ஹெல்ப் பண்ணுங்க. அதை எடுத்து வைங்க, எல்லாத்தையும் எடுத்து வைங்க. நீங்க எதை எடுத்து வைக்கணும்? இந்த இதை ஏர்கூலர் தூக்கி வைங்க, உதவிக்கு தானே நாங்கள் சப்போர்ட் பண்ண பண்ணுற பண்ணுறா, நீங்கள் பண்ணுங்க. சரி, கான்செப்ட் என்ன தம்பி? அது ஒரு சொல்ல சொல்லுங்க. இங்கே இருந்து நடந்து வரீங்க, டோட்டல் ஷோரூம் வந்து நடந்து வரீங்க. கடையோட பேர் தெரியுமா? சொல்லிட்டியா? கொஞ்சம் ஆட்டக்கூடாது, கால் ஆட்டக்கூடாது. சும்மா அப்படி வந்துட்டு இப்படி எல்லாத்தையும் காட்டிகிட்டே வந்து ஒரு டைலாக் வரும். நீ கிழிச்சது கிளி இருக்கட்டும், நீங்கள் மோ ட்ரையல் தான் பார்க்க போகிறோம். போங்க, கேமரா வச்சு தான் ஒரே கிளி கிளிப்பீங்க. நீங்கள் ஏசி இல்லையா? முன்னாடி இது இப்போ வந்து இப்படி வரணும். இப்படி வந்துட்டு இப்படி திரும்பி, இவ்வளோ பொருட்கள் இருக்கா? ஆஹா, அற்புதமாக இருக்குது. இப்போ வந்து இருக்கிறது நம்ம ஏ ஸ்கூல் பாயிண்ட் அப்படி சொல்லுவாங்க. அப்படி கட்டு, கரெக்டாக பண்ணிடுவீங்களா? பண்ணுறேண்ணே, பாருங்களேன். உங்களுக்கு ஓகே இல்லை, கரெக்டாக பண்ணீங்கன்னா ஒரே டேக்கில் முடிக்கலாம். எனக்கு வந்து இதாகிட்டு இருக்கு. சிலுக்கு கேரக்டர் கேட்டேன் தெரியுமா? அந்த லேடிலாம் வந்துச்சுன்னா இதுக்குள்ளே கூட பூந்து போகும், அந்த கேப்பில் இருக்கும். வெறும் போயிடுவார் சார். சொல்கிறேன், யார் இந்த மார்க் கார்டில் நடிச்சு அந்த பிள்ளை சார்? உங்களுக்கு தெரியல, அங்கே சொல்லிட்டு இருக்கு. உங்கள்கிட்ட உங்களை பற்றி பேசுகிறேன். இல்லை, யாரோ சிலு, யாரோ ஒருத்தவங்க, ஒருத்தவங்க லேடி வந்துருந்தா நல்லா இருந்துருந்த அந்த பொண்ணு கூட சேர்ந்து லேடி கூட வர விட்டுருமா? அந்த பொண்ணு வருதா? அந்த பொண்ணு வருதா? அவ்வளோ வெறி மாப்பிளைக்கு வரல வருது. அதுக்கு பதிலாக நீங்கள் நடிக்கிறியா? ஓ, போகலாம் 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 போகலாம். சரி, இது போதுமா? போதும். ஐயா, சாமி, எஜமா, மகாபிரபு. ஆஹா, எவ்வளவு 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 500 கோடிடா, எவ்வளவு பொருள் இருக்கு. ஆமாம், இதுதாங்க நம்ம என்ன ஏசி குள் பாயிண்டா?
இது என்ன சார், வரும்போதே தப்பா இருக்கு சார். சொல்லி கொடுக்குறியா இல்லையா சார்? இது என்ன சார், செத்த வெத்தல வக்க வச்சிருக்கிற மாதிரி கையில ரெண்டு வெத்தல வக்க வச்சிருக்க. எவ்வளவு 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 தெரியும் எவ்வளவு தெரியும் கேக்குறியா சார்? ஒரு நிமிஷம் சார், எனர்ஜியா வாங்க சொல்லுங்க. இது வரும்போது இந்த இது சர்க்கார் படம் பார்த்திருக்கீங்களா, விஜய் சார் வருவார்ல அப்படி வச்சுட்டு கதவை திறந்தோன்னே திறந்தோன அப்படி வருவார்ல, அது என்ன பாட்டு? அது இங்கிலீஷ் பாட்டு வந்து அல்ல பூனா பாட்டா போடுறா. நான் பாரிஸ் கார்னர் ஜிஞ்சரே. எவ்வளவு ஏசி, எவ்வளவு ஃப்ரிட்ஜ், எவ்வளவு வாஷிங் மிஷின், எப்பப்பப்பப்பா அப்படி சொல்றோம். ஓகே சார், பண்ணிடுறீங்களா? டவுட்லேயே இருக்கீங்களே சார். பண்ணுறேன் சார், பண்ணுறேன். எங்கிட்ட இருந்து போங்க, நான் வரேன். இங்கிட்ட இருந்து போங்க, இங்கிட்ட இருந்து வாங்க. ஆக்ஷன்லாம் வந்துடலாம். ஆ, ஃபிக்ஸ் ஆக்ஷன். ஆஹா ஆஹா ஆஹா, எவ்வளவு ஃப்ரிட்ஜ், எவ்வளவு வாஷிங் மிஷின். வாஷிங் மிஷின் இல்லையோ காமராசனா சொல்லி ராஜனா. ஆஹா ஆஹா ஆஹா, ஏ ஸ்கூல் பையன்ல எவ்வளவு ஏசி, எவ்வளவு ஃப்ரிட்ஜ், எவ்வளவு வாஷிங் மிஷின். அப்பா பாப்பா பாப்பா பாப்பா, அதோட கட்டு. ரைட் ரைட். இதை சொல்ல தெரியும் என்ன சார் இப்படி? இல்ல இல்ல தம்பி சார், வேணான்னு சொன்னேன். வேணா நீ போடு தலையில அடிச்சுக்கிட்டேன். நீட்ட நாங்க சார் வந்து முனிவர்சரன் யாரு சார்? சரி பண்ணுங்க பண்ணுங்க, போ டென்ஷனை கிளப்பாதீங்க, பண்ணுங்க. மானிட்டரா டேக்? மானிட்டர்லாம் கிடையாது, நேரடியாக டேக்கு சார். கேமரா இங்க இருக்கு, நீங்க ரெண்டு. இல்ல இல்ல, நம்ம இங்கிட்ட இருந்து திரும்பிடுவோம். திரும்பும் போது நாங்கள் ஓடிடுவோம், ஒளிஞ்சிரும். நீங்க உங்க வேலையை பாருங்க சார், நீங்க வாங்க சார், நாங்க அப்புறம் மானிட்டரை மாத்திக்கிறோம் சார். சார் முதல்ல நீங்க டென்ஷன் ஆகிறத கொஞ்சம் குறைங்க. யாரு? இல்ல இல்ல, அவர் ஆக்சுவலா கேரக்டர் நீங்க உங்களுக்கு புதுசா பாக்கலாம் அப்படி தெரியுது. நீங்க ஒன் மோர் ஒரு மோர் தடவை வாங்க வாங்க மானிட்டர் வாங்க. சரி, நான் பண்றது கரெக்டா இல்லையானு அவர்கிட்ட நீ பார்த்து சொல்லு. தம்பி ஆக்சன் சொல்லி சொல்லுப்பா. இருங்க இருங்க இருங்க, சொல்லுவோம் இருங்க. ஏன்டா இப்படி எக்கச்சக்கமா போறீங்க? என்ன விளம்பரம், என்ன விளம்பரம் பண்ணானே தெரியல. இப்படியா? ஆமா, இது ஓகேவா? இப்படி கையை இப்படி உள்ள வச்சிருந்து இப்படி பூ ஆகும் போதே அப்படி எடுக்க சொன்னேன். முதல்ல கை இப்படி வச்சுவாங்க, நடந்துவாங்க. ரெண்டு ஸ்டெப் வச்சதுக்கு அப்புறம் இப்படி கையை கொண்டு வாங்க. சாவு அடிக்கிறாங்களே நீங்க. ஆக்சன். நீ எதுக்கு ஆக்சன்? ஆஹா ஆஹா, நம்ம ஏ ஸ்கூல், ஏ ஸ்கூல் பாரா சென்ட்ரா சார். சார் ஏ ஸ்கூல் பாயிண்டா. நீங்க முடிச்சிட்டீங்களா? சொல்லுங்க. இப்பெல்லாம் சொல்றியா? நான் தேக்கல ஒன்றும் ஒன்றும் விஷயம் இல்லை. இல்லை சாரி சார், அது பாயிண்டா பாராங்கிற கொஞ்சம் குழம்பாச்சு. ஆஹா ஆஹா, நம்ம ஏ ஸ்கூல் பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம், இவ்வளவு ஃப்ரிட்ஜ். இருங்க சார் இருங்க சார், கேமரா பார்த்து தான் சொல்லணும். நான் கேமரா டைட்டில் வச்சிருக்கு, இங்கே வர ஒரு ஓய்டு, அதுக்கடுத்து டைட்டு. நீங்கள் கேமரா பார்க்காம இங்கே மட்டும் பார்த்து சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா பெட்டிக்கிட்டே பேசிட்டு இருக்கீங்க. பார்க்குற ஆடியன்ஸ் வந்து கேமராலாம் இருப்பாங்க. விளம்பரத்தை டெலிகாஸ்ட் பண்ணும்போது கேமரா ஏசி அதை பார்த்து சொல்கிறேன் சார். இது வந்து ஏசி வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜும் கணக்கு தெரியலையா? இதை விட்டுருங்க. இப்படி ஆஹா, எவ்வளோ ஏசி, எவ்வளோ வாஷிங் மிஷின், எவ்வளோ ஃப்ரிட்ஜ் அப்படின்னு கேமரா பற்றி பேசுங்க சார். தெரியாமல் தான் கேட்குறேன். கேமரா அங்கே தானே இருக்குது. அங்கே ஒரு கேமரா இருக்குது, அதுக்காக தானே அங்கே போய் திரும்ப சொன்னீங்க. ஆமாம், அங்கே ஒரு கேமரா போகுதுல கட்டு, அதோட திருப்பி திருப்பி அங்கே வைப்போம். ஆமாம், இங்கெல்லாம் பார்த்து பட்ஜெட்டுக்குள்ளே பண்ணுறோம் சார். பெரிய கேமரா செட்டப் போட முடியாது. நீங்கள் பெரிய செட்டப்பை கேமராலேயே வந்து பழகிட்டு எவ்வளோ இருக்குது. அதனால் பெரிய செட்டப் கேமரா பெப்பரப்பா இங்கேன்னு சிசிடிவி கேமரா மாதிரி போயிட்டுருக்கீங்க. இப்படி பார்த்துட்டு நேராக கேமரா பற்றி பேசுங்க சார். உங்கள் பாயிண்ட்டு கேமரா பார்த்த மாதிரி இருக்கணும். திரும்பினதுக்கப்புறம் இந்த ஏற்கனவே ஆட் இது பண்ணியிருக்கீங்களா? ஏற்கனவே ஆட் இது பண்ணியிருக்கீங்களா? இல்லை, நான் அப்படின்னா ஆட்லாம் பார்த்தது இல்லையா? நீங்கள் ஆடு பண்ண மாதிரி நான் பார்த்தது இல்லை, அதனால தான் கேட்டேன். ஒரு ஆடு ஒன்றுமே விஷயம் தெரியல உங்களுக்கு. இவ்வளோ தான் சொல்கிறேன் சார். டைட்டுக்கு முதல்ல முதல்ல ஒர்க் பண்ணுங்க சார், அப்புறம் இந்த ஒயிடுக்கு பார்த்துக்கலாம். வந்த வரைக்கும் ஓகே, வந்துட்டு ஒரு பக்கமாக திரும்பிட்டீங்க சார். நீங்கள் வேறு ஏதாவது ஆட் பண்ணியிருக்கீங்களா? 25 ஆடு பண்ணியிருக்கேன் சார், 25 ஆடு ஹிட்டு. சாருக்கான வச்சு ஒரு ஆடு பண்ணியிருக்கேன் சார். டச் நோ டச் சார், இங்கே வாங்க, இங்கே சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள். நான் டெஸ்ட் அலர்ஜி கையில் 2 இருக்கும். டோனி வச்சு ஒரு ஆட் பண்ண போகிறேன். வேறு லெவலில் போயிருக்கு. பிஸி ஷெடியூலில் கூப்பிட்டார் அஸ்ரஃப்னு ஒருத்தர் கூப்பிட்டார். இங்கே ஃப்ரெண்டோட கடனை அதனால் வந்திருக்கேன். இந்த கருமத்தில் நான் பண்ணணும் தேவை கிடையாது. என் ரேஞ்சே வேறு. சரி சார், நீங்கள் யாரை யாரை வேணாலும் வச்சு பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். கரெக்டாக பண்ணுறதுனா பண்ணுங்க, இல்லைன்னா பார்த்துக்குங்க, அவ்வளோதான். ஒரு ஒன்று மட்டும் இப்போ நீங்கள் கூப்பிட்டு வந்தாடா தம்பி. ஒரு அந்த பைப் பேர் நான் பேர் அஸ்ரஃப்.
அசரப்பா, எவனுக்கு இங்க வேலை கிடையாது. நான் தான் இங்க, நான் சொல்றதுதான் இங்க. யாரா இருந்தாலும் கூட்டு வந்தாலும் அதெல்லாம் அங்க போய் வச்சுக்கணும். இங்க நான் தான் சார், நான் சொல்றதுதான் கண்டென்ட் வரணும். ஒரு நிமிஷம் சார், உங்களுக்கு என்ன பத்தி தெரியலன்னா அந்த அசரப்பு. உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு தேவை இல்லை சார். இல்லை சார், ஒரு ஆர்டிஸ்ட் பத்தி தெரியாம எப்படி நீங்க வந்து சார் நீங்க படம் வரைஞ்சிக்கிட்டீங்கன்னா இங்கே சார் வந்தீங்க. படம் வரையலாம் இருக்கு சார், இங்க வந்தீங்க. சொல்லுங்க என்ன செஞ்சு பெரிய பெரிய இதோட முடிஞ்சு வேற மாதிரி பேசி போடுவேன். டப்புன்னு வார்த்தையில விட்டு போடுவேன். ஏய் இல்லடா, அவர் என்ன என்ன பேசுறாரு? இவரை திட்டு வேணா, என்ன அசிஸ்டண்டா அவரை திட்டு வச்சு உங்களுக்கு என்ன வருது? நான் அசிஸ்டண்டை திட்டுவேன், அப்படிதான் திட்டுவேன். ஹலோ, நீங்க நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. இவர் எடுத்து அந்த ஆட் எடுப்பாரு. நீங்க போ. யாரு நீங்க? நீங்க வெளியே போ. இவர் எடுப்பாரா? நீங்க போங்க சார். சார், என்னுடைய ஆட இவர் எடுக்கிறது? என் கதைக்கு இவர் இன்சீல் போடுறது? வேற மாதிரி பேசிடுவேன் ப்ரோ. பாத்து வேற மாதிரி பேசுறீங்க. வேற மாதிரி பேசுறீங்க. பேசுங்க. இல்ல சார், நீங்க போங்க சார். நான் ஜுரம் ஒன்ஸ் கேளுங்க. வேற மாதிரி பேசுறீங்க சொல்றீங்களா? அதுக்கு போல டயலாக பேசுங்க. பேசுனா ஆடே முடிஞ்சு வரும். எதுக்கு வேற மாதிரி பேசுனா? டயலாக பேசுங்க. இல்ல சார், நீங்க ஒரு ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்து வாங்க. நான் வெயிட் பண்றேன். என்ன வெயிட் பண்றேன்? ஒரே ஒரு ரூல் முடிஞ்சு. இதை முடிச்சு நம்ம அடுத்தது ஈஸி தான். ஃப்ரிட்ஜ் மட்டும் திறந்து திறந்து பாக்கணும். வெளியே போற ஏரியா அது. எது அந்த வழியா? உங்கள கக்கூஸ் தான் இருக்கும். அதுக்கு பின்னாடி போனா கிணறு இருக்கும். முடியல, முடியல. ஏய், உன் பேர் ராஜு? ராஜு சாருவா? அவர் ரெஸ்ட் எடுக்கிறது போத ஏற ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன். மண்டை ஏற ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. இப்போ கோபம் இல்லை, அது டென்ஷன். அவருக்கு ஒரு மணி நேரம் கொஞ்சம் தூங்கி. கொஞ்சம் நேரத்தில் இப்போ மம்முட்டி கால் வந்துருச்சு, மோகன்லால் கால் வந்துருச்சு. கிட்டத்தட்ட 25 கால் அட்டன் பண்ணாமல் இருக்கேன். பைத்தியக்காரன் லூஸ் மாதிரி போய் என்னன்னு பாரு. சார் வாங்க. ஏய் ஏய், சரி விடுறேன். ஏய் சாரு, சாரு தானே நீ? ஆமாம். ஒன்றும் இல்லை. ஏய், இந்த நாளைக்கு முன்னால் ஆட் எடுத்துருக்கப்பிலே? ஆட் எடுத்துருக்கா? ஆட் எடுத்துருக்கா? நான் ஆட் எடுத்தேன். வாயில் நல்லா சும்மா இருக்கியா? கொஞ்சம் நேரமாக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் கூட்டு வந்துருக்கேன். ஒரு ஒரு வாரால் கூட்டு வந்துருக்காது. முடியுமா? இங்கே பாரு தம்பி, குடிக்கிறதுங்கிறது அது வேறு. அதுக்குள்ளலாம் நான் வரல. நான் வந்த ஷூட்டிங்கில் வந்து நெட்டு பக்கு பக்கம் அடிச்சுட்டு இருந்தேன். அது என்ன மனுஷன் இருந்தாலே? நீ ஒவ்வொரு ஆளையும் பேசி எவ்வளோ கஷ்டப்பட்டு கூட்டு வந்துருக்கு. மண்டையா?